வணக்கம். ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்கும் யான் படத்திற்காக நான் ஒரு ஷெடியூல் பாம்பே போயிட்டு வந்தேன். இது உண்மையாகவே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக படம் எடுக்க வர எல்லா புது டைரக்டர்களும் வந்து ஒரு 4-5 டைரக்டர்ஸ் கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு அப்புறமா தங்களுடைய இயக்குதல் பணி ஆரம்பிப்பாங்க. ஆனால் ரவி கே சந்திரன் ஒரு 15 வருஷத்தில் வந்த இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மிக பிரம்மாண்டமான படங்களை லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் அதிக படங்களில் ரவி கே சந்திரன் இருப்பார். ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊருக்கார் வந்து இந்திய லெவலில் வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான கேமராமேனாக இருந்திருக்காரு. அதனால் பல இயக்குநர்களுடைய கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு இந்த படத்தை வந்து இயக்க ஆரம்பிச்சிருக்காரு. நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. படமும் நிச்சயமாக வந்து ஒரு புதிய அனுபவம் தர படமாக இருக்கும். ஸோ தனக்காக சில இமேஜஸ்ன்னு வச்சுருப்பார் இல்லைங்களா, என்ன அப்படியே எல்லாத்தையும் வாரி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த தனக்காக சேமித்து வச்சுருக்க விஷுவல்ஸ் எல்லாம் புது ஒரு புது பிம்பங்கள்லாம் அந்த படத்தில் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வழக்கம் போல் என்னுடைய மகன் ஜீவா ரொம்ப இப்போது வளர்ந்துட்டு வர்ற எப்பவுமே வளர்ந்துட்டு வர்ற மாதிரி மனநிலைமையிலையும் அவர் இருக்கார். வளர்ந்தாலும் அது ஒரு நல்ல பண்பு. ஸோ ஹி இஸ் கோயிங் டு கிவ் த பெஸ்ட் இன் இஸ் கரியர் இன் திஸ் ஃபிலிம். அப்புறம் புது இளம் கதாநாயகி எல்லாரும் இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் குமார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கதை பெஸ்ட்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கன்னு தான் அவர் எப்போவுமே சொல்வார். அதெல்லாம் சும்மா சார், பெரிய படம்ன்றது சின்ன படம் பெரிய ஹீரோ பெரிய ஹீரோனா நிறைய செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. படம் என்ன கேட்குதோ அதுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமைன்னு அவர் சொல்லுவார். அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அதை ரொம்ப கணக்கிட்டு சிக்கனமாக, பிகாஸ் ஹிஸ் காட் சச் அ பிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரவி கே சந்திரன், எல்லாத்தையும் ஒரு ஆர்டரில் ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த படம் நடந்துருது. நான் வந்து இந்த படத்தில் நான் ஒரு 20-22 வருஷமாக பல கதாநாயகிகளுக்கு வந்து அப்பாவை நடிச்சிட்ருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பொண்ணு எனக்கு இந்த பொண்ணு தான். ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பொண். அப்புறம் வந்து எதையுமே லைட்டாக எடுத்துக்கிறது கிடையாது. இல்லை இல்லை சார், இல்லைப்பா உங்களால் முடியலாம் பரவாயில்லமா, வாட் எவர் யூர் கன்வீனியன்ட் யூ டூன்னு சொன்னால் கூட, இல்லை இல்லை சார் வாட் எவர் யூ ஆஸ்க் ஐ ப்ரொவைடுன்னு சொல்லிட்டு ஷி இஸ் டேக்கிங் வெரி மச் எஃபர்ட்ஸ். ஸோ தம்பிராமையா இருக்காரு என்னுடைய நண்பர். இன்னைக்கு அவர் படம் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட்டாக இருக்காரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபில்மாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தர ஒரு படமாக நாங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுறோம். நிச்சயமாக அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எங்களுடைய முதற்கண் வணக்கம். ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் தொடர்ந்து படங்களை தயாரித்து வந்திருக்கின்றோம். உங்களுடைய சப்போர்ட்டில் இதுவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா படமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படமும் அகெயின் மீடியாவோட சப்போர்ட் கேட்டு இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு இது வரைக்கும் மற்ற படங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் என்னுடைய என் சார்பாகவும் என்னுடைய பார்ட்னர் ஜெயரமன் சார் சார்பாகவும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தென் இந்த படத்தை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து டைரக்டர் தென் ஜீவா சார் தென் ஆக்டர்ஸ் அண்ட் அவர் ஹீரோயின் துளசி அண்ட் நாசர் சார் தம்பிராமே சார் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நிச்சயமாக ஆஸ் அ ப்ரொடியூசராக நாங்கள் இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம். நிறைய பொருட் செலவில் நிச்சயமாக ஒரு விஷுவலாக ஒரு கிராண்டியர் படம் ஒரு என்டர்டெய்னராக கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இந்த படத்தை அந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லபடியாக ரீச் ஆகணும். அகெயின் இந்த படத்தில் நாங்கள் ஹாரிஸ் சார் கூட லைக் கோ மாதிரியே ஜாயின் பண்ணியிருக்கோம்.
So andha padatha neengal ellarum kondadana mari indha padathai kondadanum aasa padrom.